அதனால அவர்களுக்கு முதுகெலும்பில் நிறைய தேய்மானங்கள் ஏற்படும், எதிர்காலத்தில் நிறைய செயலிழப்புகள் ஏற்படும். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ரொம்ப எனக்கு பெயினாக இருக்கு அப்படின்னு வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைலாம் வரும், வேலை செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது சரி சேலம் போய் எஸ்பிஎஸ் ஹாஸ்பிட்டலில் ஏதாவது ஸ்கேன் பண்ணி ஏதாவது பண்ணிக்கலாம், ஒரு 15,000 ஆகும்னு ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன். சரி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீயும் சாப்பிடுன்னு வேண்டான்னு சொன்னாங்க. இல்லை நீ சாப்பிடுன்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டேன், ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு 15 டேஸில் பெயினே கிடையாதுன்னு எனக்கு சந்தோஷமாக சொன்னாங்க. உடனே நான் வந்து ஒரு பாட்டில் முடிஞ்சிருச்சு, நமக்கு பணம் பற்றாக்குறை இருந்தாலும் பரவாயில்லன்னு இன்னொரு பாட்டிலை வாங்கி யூஸ் பண்ணுன்னு சொல்லி நான் மனைவி குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என் பேர் கேசிகா தேவி, நான் சென்னை கே நகரில் இருந்து வருகிறேன். 25 வருஷமா டயபிட்டிஸ் இருந்தது. நான் 30 வருஷமா பாம்பேயில் இருந்ததுனால் அங்கே நிறைய பொல்யூஷன், அதனால எனக்கு டஸ்ட் அலர்ஜியெல்லாம் இருந்தது. இங்கே வந்து 8 வருஷம் ஆகுது சென்னைக்கு வந்து. நாங்கள் வந்து இங்க அந்த நோனியை அருந்தின பிறகு எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. 1.5 வருஷமா நான் வந்து இந்த நோனியை அருந்திருக்கிறேன். எனக்கு சுகர் லெவல் முதல்ல இருந்தது 200-250 இருந்தது. இப்பொழுது இந்த நோனியை அருந்தின பிறகு எனக்கு 90-100 ஃபாஸ்டிங், 90 BP 100 இருந்து அதே ரெகுலரா நான் மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கிறேன். சோ அந்த அலர்ஜி எல்லாம் எனக்கு போய் இப்பொழுது நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் இங்க சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் என்னோட வாழ்க்கையை வெறுத்து இந்த மெட்ராஸ் சிட்டியில இருக்கிற பீப்புளோட பிஹேவியர் எனக்கு ரொம்ப பிடிக்கல. நான் இங்கெல்லாம் தொலைவா போகலாம், ஏதாவது ஒரு அமைதியான இடத்துல போகலான்ற எண்ணத்துல தான் நான் இருந்தேன். அப்புறம் என்னோட என்கிட்ட ஒர்க் பண்ண ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இந்த லோனியை குடிங்க, ஏன் இந்த மாதிரிலாம் சொல்றீங்க, நீங்க இளமையா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்கல்ல, என்கிட்ட சொல்லுவீங்கல்ல, அதனால இந்த நோனியை குடிங்கன்னு கொடுத்தாரு. எனக்கு இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ் எல்லாம் நல்லா ஆயிடுச்சு, அது ஒரு நம்பிக்கை வந்தது. அப்புறம் என்னோட செல்ஸ் எல்லாமே நல்ல ஆரோக்கியமா ஆயிடுச்சு. என்னோட ஒய்ஃப் வந்து மெடிசன்ல தான் நம்பிக்கை. அப்புறம் நான் இதுக்கு இந்த நோனியை கொடுத்த அப்புறம் என்னோட ஒய்ஃப்க்கு வந்து ரொம்ப கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். ஷீ இஸ் வெரி ஸ்லீக் அண்ட் ஷீ இஸ் குட் லுக்கிங், பட் ஒன்லி இந்த ஸ்டமக் வில் பி பல்ஜி. ஸோ ஆஃப்டர் டேக்கிங் திஸ் நோனி she felt very comfortable. She is working in a government office. She is very comfortable. Now she is canvassing for the noni. Na kadatha or 4-5 months da na noni saapidukuren, adanal enudaiya back pain koranju poche, sinus problem muttilum kudumaiyiruchu. Adu mattum illama na already kalpunan. இப்போ கொஞ்ச நாளாக வந்து நோனி சாப்பிட ஆரம்பிச்சு நிறைய பேர் இப்போ வந்து என்ன சொல்றாங்க, கருப்பு ராஜேந்திரனை சிவப்பு ராஜேந்திரன் வாங்கிட்டுறாங்க. என்னோட மாற்றம் தெரியுது, ஏன்னா என் முகத்துல கண்ணில் பார்க்கும்போது எனக்கே மாற்றம் தெரியுது. ஏன்னா கருப்பு டாட்ஸ் மாதிரி தான் இருக்கு என்னுடைய முகமே, ஆனால் நம்ம கருப்பு டாட்ஸ் தெரியுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலையில எழுந்திரிச்சா நைட்டு வரைக்கும் புஷுங்கிற வார்த்தையை வளருங்க. அதுக்கு முன்னாடி என் பேரை வெளியே வந்தா ஒரு 4 கிலோமீட்டர் நட்புடன் போவேன், 4 கிலோமீட்டர் போயிட்டு வந்தாவே எங்கடா உட்காரலாம்னு தோணும். ஆனா நான் என்னைக்கு நோனியை தொட்டனோ அன்னில இருந்து இது வரைக்கும் பகல் தூக்கமே இல்லையே, பகல் தூக்கமே இல்லை. என்னை பாக்குறவங்க எப்போதுமே எல்லாருமே கேட்கிற வார்த்தை கேட்டீங்கன்னா, ராஜேந்திரன் என்ன ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, இப்பதான் வரீங்க வீட்டுல இருந்து. நான் காலை வந்து சாயங்காலம் 5 மணிக்கு வீட்டுக்கு போவேன், காலை வந்து சுத்தமா அலைஞ்சிட்டு ரிட்டர்ன் போகும்போது வாக்க சொல்லுவாங்க, மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்களா. அப்ப இதை வந்து தந்த நோனி தானே, இதை ஏன் வெளியே சொல்லக்கூடாது, இப்ப ஏன் செய்யக்கூடாது. ஆனா நான் ஒரு அம்மா கொடுத்தேன் அவங்களுக்கு 320. அவங்க நான் போகும்போது அந்த சுகர்னால ரொம்ப அதிகமாகி போய் படுத்திருந்தாங்க, போத்திட்டு படுத்திருந்தாங்க. நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க தலையில படுத்திருக்காங்க, தலையில படுத்துக்கிட்டு என்ன பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க நோயப்பட்டு படுத்து அவங்க நோயப்பட்டுக்கிறத நான் பாக்குறேன். அவங்க நம்பிக்கை இல்லாம இருக்காங்க, ரொம்ப மோசமா படுத்திருக்காங்க. ஆனா கொடுத்துட்டு வந்துட்டு நம்பிக்கையோட சாப்பிடுறேன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு போன மாசம் மீட்டிங் முடிச்சு நான் போனேன், போனேன் மறுபடியும் போனேன், மறுபடியும் கேட்டுதாங்க, பாட்டு கேட்டுதாங்க, நீங்க எட்டாவது வச்சுட்டு தான் போன மீட்டிங் வந்திருந்தேன். திரும்ப போகும்போது அந்த வடிவேல் படத்துல சொல்லுவாங்க பாருங்க, வெளியே வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி அப்படி ஓடுவாங்க. நான் போய் உட்காந்துக்கிறேன், அவங்க வீட்டு காட்டுல போய் வாங்குறேன்,
அப்படி போறாங்க இப்படி வராங்க சரக்கு 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 போறாங்க எனக்கு உள்ளுக்குள்ள பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சு நம்ம முன்னாடி பார்த்தா போ அம்மா அம்மா தானே அவங்க அந்த அம்மா தங்கச்சி அவங்க அப்படி மாதிரி டவுட் ஆகிப்போச்சு அப்புறமா கூப்பிட்டு அவங்க உங்க மிஸ்ஸு சார் கூப்பிடுங்க சார் அந்த அம்மா ரொம்ப பிஸியாக இருக்காங்க வந்துட்டு போனோடனே கும்பிட்டாங்க அது ஒரு பக்கம் போனோடனே சார் ரொம்ப நன்றி சார் நாங்க அப்புறம் நம்பிக்கைட்டான் நான் அவங்க தான் இருக்கும்னு சொல்லி சார் உங்க மிஸ்ஸு கூப்பிடுங்க சார் கூப்பிட்டு கரைச்சி பேசுறேன் நம்ம எப்படிமா இருக்கு அப்படின்னா அவங்க என்னை கூப்பிடும் போதே நாலஞ்சு பேரோட ஆர்டர் தான் கூப்பிட்டாங்க என்ன பக்கத்து காரங்களும் நாலஞ்சு பேர் விட்டாங்க நாலு பாட்டில் அவங்கள சேர்த்து அஞ்சு பாட்டில் விட தான் வந்தேன் போன மாதம் போன மீட்டிங் வரும்போது இப்போ அந்த மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப நன்றிங்க எனக்கு நான் உண்மையிலே என்னோட சுகர் கட்டுப்படுத்துமா நமக்கு இவ்வளோதானா அப்படின்னா டாக்டர் வந்து நீங்கள் ஊசி போட்டுருந்தாங்க அவங்க ஊசி போட மறுத்துட்டு வந்து பட்டிருந்தாங்க நான் ஊசி போட மாட்டேன் மாத்திரை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பட்டிருந்தாங்களாம் ஆனால் இன்னைக்கு போனால் அந்த பகுதி பூரா ஃபயர் ஆயிடுச்சுங்க டோனி ஃபயர் அவங்க அவர் வந்து சுகர் சாப்பிட்டு இந்த உள்ள எரிச்சல் நல்லா